தமிழகத்தில் பாரம்பரிய சமையல்னாலே செட்டிநாட்டுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. ஆட்சினாலே செட்டிநாடு தான், அதே மாதிரி செட்டிநாடுனாலே உணவு தான். இந்த உணவுக்கு நிச்சயமாக தனித்துவமான ஒரு சுவை இருக்குன்னே சொல்லலாம். ஆட்சி கையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆட்சி எவ்வளவு ருசியாக சமைக்கிறாங்க, இந்த செட்டிநாடு உணவு எவ்வளவு ருசியாக இருக்குது அப்படின்றது தேடி தான் காரைக்குடிக்கு நான் வந்திருக்கேன். நகரத்தார்கள் சொல்லப்படுற செட்டிநாட்டு மக்களுக்கு ஆரம்ப காலத்தில் சைவ உணவு பழக்கம் தான் இருந்ததாகவும், காலப்போக்கில் இவங்க வணிகத்துக்காக கடல் கடந்து பயணிக்கும் போது அங்கே அசைவ உணவு பழக்கம் வந்ததாகவும் தான் கதைகள் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆனால் 100 வருஷங்களுக்கு முன்னாடி அரண்மனை மாதிரி கட்டியிருக்க வீடுகளும் அதில் இருக்க வசதிகளும் நம்மளை ரொம்பவே பிரமிக்க வைக்குது. அதே பிரமிப்பு தான் இவங்க உணவுகள்லையும் எனக்கு இருக்கு. அதுக்கு காரணமாக அவங்க யூஸ் பண்ணுற மசாலாக்கள், அதோட அளவுகள் கூட சொல்லலாம். பல உணவுகள் செட்டிநாடு உணவில் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அசைவத்தில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன், மட்டன் மசாலா, இறால் மசாலா, விரால் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி சைவத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியலோடு இருக்கிற சைவ உணவு மட்டும் இல்லாமல் பலகாரங்களில் வெள்ளை பணியாரம், கருப்பட்டி பணியாரம், தேன் குழல், ஆப்பம் அப்படின்னு ஏகப்பட்ட பலகாரங்கள் இருக்குது. ஆனால் அசைவ ருசியோட அசைவமே இல்லாத ஒரு சைவ குழம்பு தேடி தான் நான் வந்திருக்கேன். மீனே இல்லாத மீன் குழம்பு கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. காரைக்குடி மக்கள் சைவ உணவில் கூட அசைவ உணவு ருசி வர மாதிரி சமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பூ மீன் குழம்பு, இந்த பேரை கேட்கும்போதே எனக்கு ஷாக் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா வாழைப்பூவில் ஐர மீன் குழம்போட சுவை வர மாதிரி சமைப்பாங்களாம். வாழைப்பூவும் ஐர மீனும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கிறதுனால தான் என்னமோ இந்த உணவுக்கு வாழைப்பூ மீன் குழம்பு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த உணவை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். மாமிச பிரியர்களுக்கு மீன் குழம்பு, இது என்னென்னா வந்து சைவ உணவு சாப்பிட்றவர்களுக்காகவே இது வந்து வாழைப்பூ தயார் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து நம்ம சாதாரணமாக குழம்பை தயார் பண்ணிவிட்டு அதில் போடும்போது ஐர மீன் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது ஐர மீன் குழம்புன்னு வச்சுருக்கிறோம் பேர். டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். மீன் குழம்பு மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. இப்போ இந்த வாழைப்பூ மீன் குழம்புக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்வீங்க? நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு சோம்பு வெந்தயம் போட்டு நல்லா செவந்த உடனே சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் ஒரு எலுமிச்சாம்பழ அளவு வந்து புளி ஊற வச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு மல்லித்தூளையும் போட்டு இந்த புளியும் ஊற்றிடுவோம். புளியும் ஊற்றி உப்பு போட்டுறோம். உப்பு போட்டு நல்லா மீன் குழம்பு மாதிரி நல்லா கொதிக்க வச்சிடறோம். வத்தி வந்ததுக்கப்புறம் இந்த மீனை வந்து தனியாக கடலை மாவு, அரிசி மாவு, அதில் கொஞ்சம் கலர் வேணால் நம்ம கலர் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம் நம்ம கலர் தேவையில்லை அப்படின்னா லேசாக மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி லேயெல்லாம் சிறிதளவு உப்பும் போட்டு நம்ம பச்சை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு இந்த வாழைப்பூ எடுத்து வச்சுருக்க, சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ அதில் போடுறோம். போட்ட உடனே போட்டு பிசைஞ்சிக்கிறோம். பிசைஞ்சிக்கிட்டு ஆயிலில் கொஞ்சம் சூடு பண்ணி பொறிச்சிட்டு தான் நம்ம குழம்புல போடணும். பொறிச்சிட்டு போட்டோம்னா தான் அது மீன் கரையாமல் இருக்கும். மீன் தான் அது, அதுக்கு பேரே அதுதானே. அப்புறம் உங்களுக்கு சைவ மீன்னா அதுதானே, ஐர மீன் தானே. மீன் குழம்பு எப்படி இறக்கி வைக்க போகிறையில மீன் போடுறோமோ அதே மாதிரி இதையும் இறக்கி வைக்க போகல தெரியணுங்கிறதுக்காக, அந்த மீன் தெரியணுங்கிறதுக்காக நம்ம அப்பப்போ போட்டு எடுத்துக்கிறோம். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரியே அந்த மீன் குழம்பு மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. லைட்டாக அந்த தோர்ப்பு தான் அது வாழைப்பூன்னு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுது. அந்த தோப்பு டேஸ்ட்டோடு சாப்பிட்டா தான் அது ருசியாகவே இருக்கும். அப்போ மீனுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கு.
செட்டிநாடு மக்கள் மாதிரி சாப்பிட கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா இலையில் உப்பில் ஆரம்பித்து பாயசம் வரைக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட 13-15 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி செட்டிநாடு மெஸ்ஸுக்கு போனாலும் அங்கே இருக்க வெரைட்டிஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு பசி வந்துடும். முக்கியமாக செட்டிநாடு பெப்பர் சிக்கன், இதை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. கொஞ்சம் காரமான உணவு கூட தான். இந்த உணவை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம்.